ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சில சிறுதானியங்களை வச்சு இட்லி தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அரிசி, கோதுமை இப்படிப்பட்ட தானியங்களோட ஒப்பிடும்போது இங்கு சிறுதானிய உணவில் புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாகவே காணப்படுது. இந்த சிறுதானியங்களை நம்ம உணவில் எடுத்துக்கிட போச்சில் சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உடல் பருமனாக இருக்கட்டும், இரத்த கொதிப்பாக இருக்கட்டும், இரத்த சோகையாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நோய்கள்லாம் இருந்து நம்மளை காத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லை, இது அதிக ஆற்றலையும் தரக்கூடியது. இப்போ இந்த சிறுதானியங்களை வச்சு எப்படி இட்லி தோசை மாவு அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு தெனை எடுத்திருக்கிறேன், ஒரு கப் அளவுக்கு வரகு எடுத்திருக்கிறேன், ஒரு கப் அளவுக்கு பனிவரகு எடுத்திருக்கிறேன். இது போக கம்பு, சோளம், கேழ்வரகு, சாமை, குதிரவாளி எதுனாலுமே நம்ம எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி இந்த மூணு சிறுதானியமே எடுத்திருக்கிறேன். இது கூட ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். எப்போவுமே 4:1 விகிதத்தில் தான் நம்ம இட்லி மாவு அரைப்போம். ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன், அதாவது தொளி நீக்கிய முழு உளுந்து எடுத்திருக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இதுதான் சரியான அளவு, இந்த பிரகாரம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 முறை கழுவி சுத்தம் பண்ணணும். உளுந்த சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஒரு 3 முறை கழுவுனாலே நல்லா சுத்தமாக ஆயிரும். இப்போ இந்த சிறுதானியங்களை கழுவுறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அதில் நிறைய அழுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் சுத்தம் பண்ணி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆச்சு, உளுந்தும் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு. எப்போவுமே சிறுதானியங்களை ஊற வச்சு சாப்பிட மோஸ்ட்ல அது ரொம்பவே உடலுக்கு சத்தானது. இப்போ கிரைண்டரில் உளுந்து போட்டலாம். எப்போவுமே உளுந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உளுந்து போடுங்க. உளுந்து ஆட்டுறது ஒரு 20 நிமிஷம் ஆட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி நல்லா வெண்ணெய் மாதிரி உருண்டு திரண்டு வர்ற அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அந்த அரிசி வகைகளை அரைச்சிடலாம். அப்பவும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ லைட்டாக கையில் தொட்டு பாருங்கள், லைட்டாக அப்படி நொற நொறன்னு இருக்கணும். இந்த ரவை லைட்டாக அப்படி நல் ரொம்பவும் இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கவும் நீங்கள் இதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கலந்து வைக்க போகிறோம். கையை வச்சே கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். சில பேருடைய கைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புளிச்சு பொங்கி வந்துடும். என்னுடைய கை வாக்குக்கும் அப்படி தான், ரொம்பவே புளிச்சு வந்துடும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போ அடியில் ஒரு வாயகன்ற பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை நம்ம வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம், அதாவது நைட்டு போட்டிங்கன்னா காலையிலேக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா அப்படி மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம், நிறைய பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை அப்படியே நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ மாவு வந்து அடி ஒட்ட நம்ம கிண்டணும். அதே சமயத்தில் ரொம்பவும் அடித்து கிண்டிடக்கூடாது, அப்போ இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. நல்லா பூ போல் கிண்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது எப்பவும் போல் நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிட வேண்டிதான். கீழே எப்போவுமே தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை தூக்கி உள்ளே வைங்க நீங்கள். இப்போ இட்லி அவிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே திறக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஆவி பறக்கிற இட்லி ரெடி ஆயிருச்சு. நார்மலாக நம்ம இட்லி சாப்பிட்றலாம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது உடனே சூடாக எடுக்காதீங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா நல்ல பழம் போல் இப்படி பூ போல் வருது பாருங்கள். எந்த அளவுக்கு சூடாக எடுத்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிடும். இட்லியினுடைய டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இருக்காது. ஆனால் உடலுக்கு ரொம்பவே சத்து தரக்கூடியது தான் அந்த சிறுதானியங்களை. இப்போலாம் அழிஞ்சிக்கிட்டே வருது, குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை தோசையாகவும் நம்ம செஞ்சுக்கிடலாம். இப்போ முதல் நாள் நீங்கள் இட்லி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம தோசை ஊற்றிக்கிடலாம். தோசையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் இன்னைக்கு கல் தோசை ஊற்றிருக்கேன். நீங்க நல்லா கூட கொஞ்சம் தண்ணி கலந்து மெல்லிசா தோசையோட நீங்க ஊத்திடலாம். இதுல நடுவில் லைட்டா ஒரு முட்டை ஊத்தி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அது மட்டும் இல்ல, இது கூட சைட் டிஷ்னு பாத்தீங்கன்னா சட்னியா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், தக்காளி சட்னி, ஒரு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நான்வெஜ்ஜுமே இதுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.